அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு நாமத்தின் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை நேரம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசிரமாக இருப்பதை நான் கண்டு சாட்சியை கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஆம், அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன் உண்மையுள்ளவனாக இருக்குன்னு சொன்ன வார்த்தைப்படி எல்லா மகிமையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே போய் சேர்வதாக. உண்மையாகவே இந்த நாட்களில் ஏராளமான மக்கள் வித்தியாசமான செய்தியை நாங்கள் கேட்க தவறுவதே கிடையாது. அது எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசிரமமாக இருக்குன்னு சொல்வதை கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். ஆம், அருமையான தேவிட பிள்ளைகளே, கர்த்ததாமே உங்களை அதிகமாக ஆசிரிப்பாராக. இந்த நாளில் கூட ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நான் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பாக எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தின் பேர் நியாயாதிபதி இயேசு வருகிறார். நோவாவின் பெயரை கொடுத்தார். மனம் திரும்பி ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாது எந்த மனுஷனும் அந்த பேலை ஏற முடியும்னு சொல்லி எச்சரிக்கை சொல்லி அநேக காரியங்களை கொடுத்து ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்தை கொடுத்தார். அதனால தான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்துருக்கிறேன். நோவாவின் பேலை கொடுத்த தேவன் பாருங்கள், அதில் ஏறுவருக்கு இயேசு யாருங்கிற வெளிப்பாடை கொடுத்தார். எப்படி ஜலத்தினால் பிறக்க வேண்டுமெங்கிற வெளிப்பாடை எல்லாம் வேதத்தில் தான் இருக்கிற எல்லாம் நமக்கு மறைத்து விட்டார்கள். நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் இருக்க ரெண்டு அபிஷேகத்தை கொடுத்து அவர் எனக்கு வெளிப்பாடை கொடுத்தார். இன்றைக்கு நாம் ஏமாந்து விடக்கூடாது. இது உங்களுக்கு கொடுக்குற சிந்தனைக்கு நான் கொடுக்குற காரியம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் இயேசப்பா ஞானஸ்தான கட்டளை கொடுத்தார். ஆனால் அந்த கட்டளை பெற்றுக்கொண்ட அத்தனை சீஷர்களும் பரலோகத்தின் திறவுகளுக்கு பெற்ற பேதுரு முதல் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த சியோனிலே எருசலேம் நகரத்தில் புதிய நகரத்தில் அந்த அஸ்திவாரம் மூலம் 12 சீசர்களுடைய பெயர் தரிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த சீசர்கள் எப்படி தப்பு பண்ண முடியும்? அவள் தப்பு பண்ணியிருந்தால் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்க முடியுமா? மோசே தவறு பண்ணினானே கானானுக்குள் பிரவேசி விடவில்லையே, தண்டனை கொடுத்தாரே. அப்படியானால் இந்த சீசர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக, ஏனென்றால் ஆண்டவருடைய கட்டளை பெற்றுக்கொண்ட அத்தனை சீசர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர வேறு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கவே இல்லை. அப்போஸ்தலர் 19:1-6 தயவு செய்து இப்போது மறுபடி எடுத்து வாசிங்க, ஜபத்தோடு தியானம் பண்ணுங்க. ஏற்கனவே உண்மையாக ஒரு முழுக்கு ஞானம் பெற்ற மக்களுக்கு இரண்டாவது முழுக்கு ஞானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்தார்னு சொன்னால் அப்போ எவ்வளவு அதிர்ச்சி நமக்கு! இது அறிய வேண்டிய நம்முடைய அவசியம் அல்லவா? அப்படியானால் அந்த சீஷர்கள் தவறு பண்ண முடியுமா? தவறு பண்ணியிருந்தால் மோசே தண்டித்தது போல தண்டித்திருப்பாரா இல்லையா? பாருங்கள், அப்படியானால் தவறான காரியம் எழுதப்பட்டிருக்க முடியுமா? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏமாற்றப்பட்டது போதும். கடைசி காலத்தில் மறைக்கப்பட்ட சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆம், உங்களை நோவாவின் பேரிலே மனவாட்டியாக உங்களை ஆயத்தப்படுத்த நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். அதற்காக தான் யாரை நான் பிரியப்படுத்த விரும்பலை. நான் ஆண்டவரை மட்டுமே பிரியப்படுத்த விரும்புகிறேன். மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு எனக்கு தேவன் ஊழியத்தை கொடுக்கவில்லை. நான் மனுஷனை பிரியப்படுத்துவதாக இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்க முடியாது. அன்போடு கேட்குறேன், தயவு செய்து ஆராய்ந்து பாருங்கள். காரியம் இப்படி சொன்ன அறிந்து கொள்ளுங்கள். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்று விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஞானஸ்தானம் பெறவில்லை சொன்னால் நாம் மனவாட்டியாக இருக்க முடியாது. நாம் ரகசியம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நோவாவின் பேரையில் ஏற முடியாது. அறியாமல் காலங்களை காணாது போல் இருந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அறிய வைக்கிறார். அதில் உண்மையாக உங்களை தாழ்த்தி, ஒரு குழந்தையை போல தாழ்த்தி வெறுமையாக்கி, நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தர் உங்களை செம்மையான வழியிலே நடத்துவார். நானும் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச சித்தம் கொண்ட வார்த்தை மத்தேயு 11:30. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை. ஆனால் இது யாருக்குமே செவியில் ஏறவில்லை. இதை குறித்து அதிகமாக பொருட்படுத்துவதே கிடையாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில் காணப்படுகிற நெருக்கங்கள் அப்படி பாருங்கள். அந்த யோபு சொன்னது போல, என்னுடைய பாரம் கடற்கரை மணலை போல இருக்கிறது, அது என்னால் தாங்கக்கூடாதாக இருக்குன்னு சொன்னது போல, இன்றைக்கு உலக பிரகாரமாக இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சந்திக்கிற வியாதி, கடன் பிரச்சனை, கர்ப்பத்தை குறித்த பிரச்சனைகள், ஏற்ற துணைகளை பெற்றுக்கொள்வதை குறித்த பிரச்சனைகள், குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிலே காணப்படுகிற பிரச்சனைகள், பிரிவினைகள், பிள்ளைகள் மூலமாக வருகிற வேதனைகள், வேலை செய்கிற இடத்துல வருகிற போராட்டங்கள், செய்கிற தொழிலில் ஒரு ஆசிரமம் இல்லாத இழந்து போகிற சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு எல்லாருமே பாரம் சுமந்து தவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார்,
என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று சொல்கிற ஒரு வார்த்தை எது உண்மையாக இருக்க முடியும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் உண்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை விடுவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று புலம்பல்ல எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த எகிப்து ராஜா அவருமே ஏராளமான சுமைகளை வைத்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் யாத்திரம் 6:6, உங்கள் சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவிப்பேன். உங்கள் சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுக்கும் போது நானே உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாக இருப்பீர்கள். நான் உங்கள் சுமைகளை நீக்கி விடுவிக்கிற நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆம், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாரம் போல காணப்பட்டாலும் அது கர்த்தருடைய பார்வைக்கு நம்மேல் வைக்கப்படுகிற நுகமும் சுமையும் அவர் பார்வைக்கு மெதுவாக இலகுவாக இருக்குன்னு சொன்னால் அவர் நம்மை ஏமாற்றுகிற தேவன் அல்ல. ஏன் அப்படியானால் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? ஏன்னு சொன்னால் அதை அறிந்தனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், சோதனை உண்டு, நெருக்கங்கள் உண்டு, ஆனால் சோதனையோடு கூட தப்பித்துக்கொள்ள போக்கையும் உண்டாக்குவேன் சொல்கிறார். பார்த்தீங்களா? அதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். சோதனையாக இருக்கும், ஆனால் தப்பித்துக்கொள்ள ஒரு போக்கை உண்டாக்கும் பொழுதுதான், ஓ, நான் உண்மையில் வைத்த நுகம் எவ்வளவு இலகு, பார்த்துக்க பார்த்துக்க, உண்மையில் வைத்திருக்கிற அந்த சுமை எவ்வளோ மெதுவானது, பார்த்துக்க, பயப்படாத, முன்னேறு என்று சொல்லி நம்மை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறதா? அருமையான தேவ பிள்ளைகளை, இதை நாம் சரியாக சொல்வோமையானால் யோசிப்புடைய வாழ்க்கையில் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் பொறாமை கொண்டு அவனை அடித்து இரத்த கலரியாக்கி குழியிலே போட்டார்கள். ஆனால் பயங்கரமான சூழ்நிலை மத்தியில் குழியிலிருந்து அவனை எடுத்தார்கள், அவனை வெளியே கொண்டு வந்தார்கள். அவர் செய்த கிரியை நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் அர்த்தம் என்ன சொன்னால், என் சுமை இலகுவானது என்பதை காட்டுவதற்காகத்தான். தொடர்ந்து இஸ்மாயேல் இடத்திலே விற்கப்பட்டான், போத்திபார் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான், அங்கு போத்திபார் அவன் விலைக்கு வாங்கினான். அங்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான், கடினமான சூழ்நிலை தான். ஆனால் போத்திபாருடைய கண்களிலே கர்த்தர் அவனுக்கு தயவு கொடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படியானால் என்ன? அவன் மேல் வைத்த நுகம் இலகுவானது, அந்த சுமை மெதுவானது என்பதை காண்பிப்பதற்காக தான் அது நமக்கு ஒரு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோதனை வரும், நெருக்கம் உண்டு, ஆண்டவர் சொல்லிவிட்டார், உங்களுக்கு உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லிவிட்டார். நாம் அநேக பாடுகள் வழியாக நாம் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்திமதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் அருமையான தேவட பிள்ளைகளே, ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அவர் வைக்கிற நுகமும் சுமையும் அது இலகுவாக இருக்கிறபடியால் நமக்கும் அவர் மேல் வைக்கிற அந்த நுகம் இலகுவாய் காணப்படட்டும். ஏன் அந்த வார்த்தை சொல்கிறார்? நம்ம தொடர்ந்து பார்க்கிற அங்கே தப்பு நடக்கிறது. அந்த போத்திபார் மனை மூலமாக இவன் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். ஒரு பயங்கரமான வேதனை. சிறைச்சாலையில் அடைக்கப்படுவன் என்பது எவ்வளோ அவமானம், எவ்வளோ வேதனை. ஆனால் அங்கு நாம் பார்க்கிறோம், சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே ஆண்டவர் அவனுக்கு தயவு கிடைக்க பண்ணி என்ன விடுகிறாள், அவன் வேலைகளை அந்த சிறைச்சாலை தலைமுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைக்கப்படுகின்றபடினாலே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சலுகை கொடுக்கப்பட்டது. பாருங்கள் அதற்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவன் மேல் வைத்த சுமையும் நுகமும் எவ்வளவு மெதுவானது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காரியத்தை அவர் நடத்தி கொண்டு வந்தார். முடிவிலே நான் பார்க்கிறோம், எல்லா சுமைகளையும் தூக்கி எரிந்து விட்டு அவனை ஏப்தின் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைத்தார் என்பது எவ்வளோ ஒரு பெரிய காரியம். அருமையானதை விட பிள்ளைகளை, இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், மன்னாலே பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் எல்லாம் ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. எவ்வளோ பயங்கரமான வேதனை, எவ்வளோ பயங்கரமான நெருக்கம், கண்ணீர், நிந்தனை, நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம். ஆனால் அந்த சூழ்நிலமத்திலே தேவன் ஆலயத்துக்கு போனால் ஒரு குடிகாரி போல அவள் ஜெபித்தாள். வேதம் சொல்கிறது பாருங்கள், அவள் அதன் பின்பாக துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிற வார்த்தையை பார்க்கிறான். அது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், உண்மையில் வைத்திருக்கிற நுகம் மெதுவானது என்பதை காண்பிப்பதற்காகத்தான், உண்மையில் வைத்திருக்கிற சுமை அது இலகுவானது என்பதை காண்பிப்பதற்காகத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை ஆண்டவர் அவர் செய்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
ரூத்தின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம், ஒன்றுமில்லாமல் போனால். ஆனால் போவாசின் கண்களிலே தயவை உண்டாக்கினார் பாருங்க. அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னால், ரூத்தே, என்னை நம்பி வந்த ரூத்தே, உண்மையில் நான் வைத்த சுமை இலகுவானது மெதுவானது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் அந்த காரியத்தை செய்தார். தயவு செய்து இந்த அர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உபத்து நமக்கு உண்டு, ஆனால் அவைகள் மத்தியில் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு செய்ய வேண்டிய செய்து காரியங்களை மாற்றுகிறார் பாருங்க. அதனால் தான் அவர் சொல்கிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று அவர் சொல்கிற வார்த்தை. அதனால் அருமையான தேவன பிள்ளைகளை வருத்தப்பட்டு பாரஞ்சம் வந்து தவித்து கொண்டிருக்கிற தேவன பிள்ளைகள் சந்தோஷப்படுங்க, விசுவாசிங்க. ஆம், இது என் ஆண்டவர் என் மேலே வைத்த நுகம், அது மெதுவானது இலகுவானது, நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். ஆம், இதில் தப்பித்துக்கொள்ள கர்த்தர் போக்கை உண்டாக்குவார், முடிவில் பெரிய ஒரு மகிமை எனக்கு தருவார். ஆம், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க, கர்த்தரிடத்திலே மனமழ்ச்சியாயிருங்க. உங்கள் இருதயத்தின் வேண்டுதலே அவர் உங்களுக்கு அருள் செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஜெபிப்போமா. அமரா லைக் அண்ட் டேக் மிஸ் அ டெம்பஸ்ட் அண்ட் டேக் மிஸ் அ கிளாஸ் அனிமல் ஆட் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்போதும் அழுகையோடும் கண்ணீரோடும் இருக்கிற உன்னை பார்த்து உன் தேவநாயகத்தை நான் பேசுகிறதாவது. லமாரா ஷமேக்கல் லைக் அண்ட் டேக் மிஸ் அ டேனி. நீ அழுது கொண்டே இருப்பதினால உனக்கு என்ன பிரயோஜனம் வரப்போகிறது? Like a ma, like and take me so tam, pastor and take me so tall, like and take me so tanny. நீ கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு உன் படுக்கையை நினைத்து கொண்டே இருப்பதனால உனக்கு என்ன பலன் வரப்போகிறது? Shapakal like and take me so tanny. Low like and take me so tanny. ஓ, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்ணீர் வரும்போது இயற்கை தான், ஆனால் அது பலன் என்ன? Shapakal like and take me so class and micro. உன் கண்ணீரினால் எதையும் சாதிக்க முடியுமா? லமாரா ஷமேக்க லைக் அண்ட் டேக் மீ ஷட்டர் லைக் அண்ட் டேக் மீ ஷட்டர் மே ஆக் அண்ட் டேக் மீ ஷ கிளாட் அண்ட் மிக்ரோ. நீ எப்போதும் துக்கமுகத்தர் அணிந்து கொண்டே இருப்பாயானால் அதன் மூலமாக எந்த காரியத்தையாகவும் சாதிக்க முடியுமோ? லமாரா ஷமேக்க லைக் அண்ட் டேக் மீ ஷட்ரான் மிக்ரோ. ஒரு இம்மி அளவு கூட காரியங்களை நீ நகர்த்த முடியாது. ஷப்பேக்க லைக் அண்ட் டேக் மீ ஷட்டோ மே லைக் அண்ட் டேக் மீ அந்த ரபக்ரோ. அதைத்தான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கவலைப்படுவதனால எவன் தன் சரீரத்திலே ஒரு முறை கூட்ட முடியும் என்று நான் கேட்டிருக்கிறேன். லமாரஷோ, வீணாக கவலைப்படாது. லகமாரஷோ மக்கள் லாக்கன் டெக்கு மிஷ டேனி மிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் அருகிலே இருக்கிறேன். மாரஷோ மக்கள் லாக்கன் டெக்கு மிஷ டம் பேஸ்டர் டெக்கு மிஷ கிளாஸ். உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை உண்மையாக விசுவாசி. லோ மே லாக்கன் டெக்கு மிஷ கிளாஸ் மிக்கிறோம். இப்பொழுதே உண்மையில் வைத்திருக்கிற நுகம் லமாரஷோ மக்கள் டெக்கு மிஷ கிளாம் மே ஆஸ்டர் மிக்கிறோம். என் வார்த்தையின்படி எவ்வளவு அது மெதுவானது இலகுவானது என்பதை உன் வாழ்க்கையில் இப்போது நிரூபிப்பேன். இதை உண்மையாக விசுவாசி செயல்படு. லமாரஷமாக்கி அந்தாரா, நான் மகிமைப்படுவேன் என்று கத்தை சொல்கிறார். ஆமீன். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்காய் சோத்திரம், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஏசு கிறிஸ்துவா என்னுடைய நாமத்தில் உங்களை கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கத்தவர்களை ஆசீர்வதிப்பாராக. பெங்களூரில் ஒரு நாள் நற்செய்தி கூட்டம் நாள் 26/10/2019 நேரம் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபை ஆசிரமம், பழைய கல்லறை தோட்டம் ரோட், சேவியர் ஸ்கூல் எதிரில், சிவாஜி நகர். தேவ செய்தி சகோதரர் ஸ்டீஃபன் சேனாதிபதி அவர்கள். உங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு பாஸ்டர் ஜோசப் ஜெகநாதன், செல் நம்பர் 0988-06-93-746. குறிப்பு 27/10/2019 காலை 10 மணிக்கு நடைபெறும் ஞாயிறு ஆராதனையிலும் சகோதரர் அவர்கள் தேவ செய்தியை கொடுப்பார்கள். உங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை காலை 6:30 முதல் 8:30 வரையிலும் நடைபெறும். நடைபெறும் இடம் அமுதா மெட்ரிகுலேஷன் பள்ளி, பஸ் ஸ்டாண்ட் அருகில், மேற்கு முகப்பேர். இரண்டாவது ஞாயிறு ஆராதனை காலை 9:00 முதல் 11:15 வரையிலும் நடைபெறும். நடைபெறும் இடம் ஸ்கிட்மோர் ஏசி ஹால், பாலர் கல்வி நிலையம், பிகேஎன் ரித்தர்டன் ரோட், வெப்பேரி. மேலும் விவரங்களுக்கும் ஜப தேவைகளுக்கும் உங்கள் ஆலோசனைக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரன் ஸ்டீஃபன் சேனாதிபதி, நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார், E33 ஹால்ஸ் டவர்ஸ், 56 பழைய எண் 33 ஹால்ஸ் ரோட், எக்மோர், சென்னை 8.